ஒரு கண்டிஷனை போட்டீர்கள், 15 நாட்களுக்குள் உனக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா என்பதை சட்டமன்றத்துக்கு கூட்டி நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்பொழுது இவ்வளவு பெரிய பிளவு அதிமுகவில் இல்லை, ஓபிஎஸ் இடத்துல இருந்தது மொத்தம் 9 என்று சொன்னார்கள். 9 ஓபிஎஸ் இடத்துல இருந்ததுக்கே மிகப்பெரிய பிளவு என்று கருதி சட்டமன்றத்தை உடனே கூட்டு 15 நாளைக்குள் மெஜாரிட்டியை நிரூபித்து காட்டு என்று சொன்ன நீங்கள், அதாவது கவர்னராகிய நீங்கள், இப்பொழுது 113 எம்எல்ஏக்களோடு உட்கார்ந்திருக்கிற எடப்பாடியை ஆட்சி நடத்துவதற்கு எப்படி அனுமதிக்கலாம் என்று நாங்கள் அவரிடத்தில் எடுத்து சொன்னோம். அவர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் அறிவேன், இங்கே வருவதற்கு முன்னாலும் எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது, இப்பொழுது நீங்கள் தந்திருக்கிறீர்கள், இது குறித்து நான் ஆய்ந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்.